இத்தனை நல்ல உள்ளங்கள் இது உங்கள் கமல் டெக்வல் நான் உங்கள் அன்பு நண்பன் கமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்க நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற அடுத்த வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே கூட தெரிய வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் பிளண்டர் த்ரீ டி அனிமேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு நம்ம த்ரீ டியில் பனானாவை க்ரியேட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம பிளரோட டீஃபால்ட்டான ஒர்க் ஃபேஸ்க்குள்ளே நம்ம போயிடலாம் அதில் இருக்கிற டீஃபால்ட்டான க்யூபை யூஸ் பண்ணி நம்ம இந்த பணனாவை க்ரியேட் பண்ண போகிறோம் இதை க்யூபை செலெக்ட் பண்ணிக்கிங்க மேலே இருக்கிற லே அவுட் பக்கத்தில் இருக்கிற மாடலிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த மாடலிங்கை செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் ஃபேஸ் செலெக்ஷன் இருக்கும் ஃபேஸ் செலக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்பர் போர்டில் த்ரீ பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் வியூ கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் லெஃப்ட் மவுஸால் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் நம்ம இந்த பெனானாவை க்ரியேட் பண்ணலாம் கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் மவுஸ் இன்ட்டு டூ போடுங்க கண்ட்ரோல் ப்ளஸ் ரைஸ் மவுட் இன்ட்டு த்ரீ ஃபோர் நம்ம நம்பர் ஃபோர் மட்டும் எடுத்துக்கலாம் இதை மேலே மிடில் மவுஸை செலக்ட் பண்ணி ஈயை ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஜிஏ ப்ரெஸ் பண்ணி இதோட கிராவிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஜிஏ ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஜிஏ ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நமக்கு ஒரு பனானா ஷேப் கிடைக்கல பட் இருந்தாலும் இது பனானா ஷேப்புக்கு கொண்டு வரலாம் கண்ட்ரோல் யவை ப்ரெஸ் பண்ணி ஆரை ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி கிராவிட்டி லெவலுக்கு கரெக்டாக வச்சுருங்க டேப்பை ப்ரெஸ் பண்ணி எடிட் முடுக்குள்ளே நம்ம போயிடலாம் செட்டிங்ஸில் நம்ம subdivision சர்ஃபேஸ் modifier ஆட் பண்ண போகிறோம் ஸோ subdivision பண்ணிக்கலாம் செட்டிங்ஸில் போயிட்டு சப்டிவிஷனை click பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க உங்களுக்கு ஒரு பனானா கொஞ்சம் எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு பனானாவை நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இன்க்ளூட் ஆர் exclude பண்ணிக்கங்க நான் ஜஸ்ட்டு இந்த கார்னரை இஏ ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்க்ளோர் பண்ணிவிட்டு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி save பண்ணிக்கிறேன் கொஞ்சம் அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் மனான மாதிரி லுக் கிடைக்கும் மறுபடி இந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன் இப்போது ஒரு ஓவராலாக மனனா எஃபெக்ட் அடிச்சிருச்சு ரைட் கிளிக் பண்ணி ஷேர் ஸ்மித் கொடுத்துக்கிறேன் இப்போது ஷேர்ட் இருக்குது மறுபடியும் கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணி ஒரு லூப் கட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன் இந்த லூப் கட் எதுக்குன்னா நமக்கு சப் சப்ஃபெக்டாக உங்களுக்கு பிரித்து காட்டுறதுக்கு மேலே ஒரு கார்னர் செலெக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கட் பண்ண இல்லைங்களா லூக் கட்டில் மேலே இருக்கிற கார்னர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு எல்லா கார்னரையும் ஜஸ்ட்டு லைட்டாக உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு சென்ட்ரலை என்ன எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம் எஜ்ஜு அது மெயின் கேரேஜ்னு இருக்கும் அது ஹெஜ் டிராப்ஸு லெவலை இன்க்ரீஸ் ஆர் டிஸ்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போதைக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நைன் வச்சுக்கிறேன் மெயின் கேஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் வச்சிக்கிறேன் அப்படி தான் ஒரு பனாலா லூக் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு இப்படி தான் க்ரியேட் பண்ணணும் இல்லை உங்களோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்து பனனாவை நீங்கள் எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணலாம் எண்ணெய் ப்ரெஸ் பண்ணி நான் இதுக்கு இன்னும் மேலும் எடிட் பண்ண போகிறேன் ஸோ எண்ணெய் ப்ரெஸ் பண்ணி இதுக்கு இந்த லூப் கட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் கண்ட்ரோல் ஆராக ப்ரெஸ் பண்ணி ஒரு லூப் கட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதோட காம்பை லைட்டாக உள்ளே ட்ராக் பண்ணி எஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணிக்கிறேன் மேலே அந்த டாட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கார்னரை லைட்டாக மேக்னட் டாட்டை கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பனானா ஷேப் கிடச்சிருச்சு டெக்ஸ்சர் பெயிண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் பெயிண்ட்டில் டெக்ஸ்சர் பெயிண்ட்டை செலெக்ட் பண்ணுங்கள் அதில் வெர்டிக்ஸ் பெயிண்ட்டை சூஸ் பண்ணுங்கள் இப்போது மேலே இருக்கிற அந்த பெயிண்ட் ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கிட்டு கலர் டூல்குள்ளே எண்ணெய் ப்ரெஷ் பண்ணி கலர் டூல்குள்ளே போயிட்டு நான் ஒரு எல்லோ கலரை செலக்ட் பண்ணிவிட்டேன் ஸோ எல்லோ கலரை செலக்ட் பண்ணிவிட்டு நான் அந்த பேட்டர்ன் இருக்கு பாருங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் பண்ணி அதை கூட்டிக்கிறேன் அந்த கலரை ப்ரஷ்ஷுக்கு நான் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஷேர் ஸ்மூத் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பனானாவோட எஃபெக்ட் கிடைக்குது ஆனால் ஃபுல்லாகவே எல்லோவாக இருக்கிறது இல்லை அந்த அளவுக்கு எஃபெக்ட் கிடைக்கல பெயிண்ட்டை செலக்ட் பண்ணி ட்ரை வெட்டெக்ஸ் பெயிண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ப்ரெஷ் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன் மேலே பாருங்கள் கர்சர் எங்கே மூவ் ஆகுதுன்னு பாருங்கள் ட்ரை வெட் கலரை சூஸ் பண்ணி அதோட டர்ட்டி வந்து ஒரு ஃபிஃப்டி டூ இருக்கிற மாதிரியும் சிக்ஸ்டி ஒன் இருக்கிற மாதிரியும் அதோட ப்ளூ எஃபெக்ட்டு டூ இருக்கிற மாதிரியும் நான் செட் பண்ணிக்கிறேன் ஓகே கொடுத்துக்கிறேன் கலர் பேசில் நீங்கள் எல்லோ கலருக்கு பக்கத்தில் நம்ம இப்போது எல்லோ கலரை டார்க் எல்லோவாக கொச்சோம் ஓகே எல்லோ கலர் கர்சர் பாருங்கள் எங்கே மூவாகுது பாருங்கள் எல்லோ கலரால் பெயிண்ட் ப்ரஷால் நான் ஷேடிங்க்கு பெயிண்டிங் பண்ணுறேன் ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தான எஃபெக்ட் கிடைக்கும் டபுள் சைடும் சேமாக சேம் திங்ஸில் பண்ணிவிட்டு ஷர்ட் பண்ணிக்கிறேன் மேலே அதோடய காம்பை இன்னும் பிளேட் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு க்ரீன் கலரை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓன்ஸ் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியாது ஸோ நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே போட்டிருக்க பிளண்டர் வீடியோஸை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்பவுமே காத்துட்ருக்கேன் ஸோ பிளண்டர் வீடியோவை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட தலை தாழ்ந்த வணக்கங்கள் பாருங்கள் இதோட ஷேட் அந்த வர்ற இடத்துலலாம் கொஞ்சம் லைட்டாக க்ரீன் ஷேட் காமிச்சிக்கிறேன் அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரு ரியல் லுக் நமக்கு பனனாவில் கிடைக்கும் இப்போது இன்னும் அதோடய பிரைட்னஸை குறைச்சிக்கிட்டு டார்க்னஸ்ஸை ஏற்றிட்டு அந்த கார்னரில் ரொம்ப டாட் வைக்கிறேன் மேலே பிளாக் கலர் லைட்டாக கொடுத்துக்கிறேன் அப்போ தான் ஒரு ரியல் பனனா எப்படி இருக்குமோ அப்படி நம்ம ஷோ பண்ண முடியும் ஸோ இது ஒன்றுக்காக இவ்வளோ மெனக்கட்டுறீங்கண்ணா அப்படின்னா கண்டிப்பாக இந்த டென் மினிட்ஸில் நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு டைம் சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும் இது வச்சுவே நிறைய பணம்னா க்ரியேட் பண்ணிடலாம் இந்த ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த டைம் நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இந்த மேலே இருக்கிற அந்த கார்னு செலெக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஷேர் ஸ்மித்தை செலெக்ட் பண்ணுங்கள் அதில் இன்புட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்புட்டில் வெர்டிக்ஸ் கலரை நம்ம சூஸ் பண்ணலாம் வெர்டிக்ஸ் கலருக்கு அதில் இருக்கிற கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அந்த கலர்லேருந்து ட்ரை கலர் அதை செலக்ட் பண்ணிக்கிங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பனானா லுக் கிடைக்கிது பட் இருந்தாலும் இன்னும் ரொம்ப ரியலான பனானா லுக் நமக்கு கிடைக்கல ஸோ நம்ம அதோட ரெண்டரிங் பண்ணி பார்க்கலாம் சைக்கிள் செலக்ட் பண்ணிங்க அதில் இருக்கிற அந்த கலரை கொஞ்சம் லைட்டாக இன்ட்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஏற்கனவே இந்த கலரை ஆட் பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் பேக்ரவுண்ட் கலரை இன்ஃப்ளூட் பண்ணலான்ட்டு ஸோ இப்போ நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் கலரை செலக்ட் பண்ணுங்க அதுலேருந்து சர்ஃபேஸ் கலருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் ரெண்டரிங் ஆகுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணனா ரெண்டரிங் ஆகுது இப்போ இன்னும் உங்களுக்கு நல்ல ரியல் லுக் தேவைன்னா ஆமாம் இந்த கலெக்ஷனுக்கு கீழே யூசர் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் யூஸர் ப்ரிஃபரன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்புட்டில் ஷேடரில் வேவ் வேவ் டெக்ஸ்சர் அது கொடுங்க கலரை செலக்ட் பண்ணுங்கள் கலரை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஆடான்ஸில் உங்களுக்கு ஃப்ரிங்லன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஹோல்டு நோட் விங் டல்னு அதை சூஸ் பண்ணிக்கோங்க இன்வெர்ட்டை கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ யுவியை கனெக்ட் பண்ணலாம் யூவியை கனெக்ட் பண்ணுங்க அதுலேருந்து வாட்டரை சூஸ் பண்ணுங்கள் அதுலேருந்து கலர்லேருந்து அந்த டெக்ஸருக்கு செலக்ட் பண்ணுங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பனானாவோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும் அதில் விக்டரில் பாம் எஃபெக்ட் கொண்டு வந்துடுங்க கலர் கீழே ஹையஸ்ட் அது கூட நார்மல் ஷார்ட் ஸ்மீத்தை பார்க்கலாம் இப்போ நம்ம ரெண்டரிங் பண்ணலாம் ரெண்டரிங்க்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெண்டரிங் ஆனதும் ஒரு பியூட்டிஃபுல்லான பனானா கிடைக்கும் இதை ஆரை ப்ளஸ் பண்ணி ரோட்டேட் பண்ணி பாருங்கள் ரியலான பனானா எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு பனானாவை க்ரியேட் பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஆல்